வெல்கம் டு அபிநந்தன் அகாடமி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி சிம்பிள் எக்ஸசைஸ் 4.2 க்வெஸ்சன் நம்பர் 3 பார்க்க போகிறோம். ஸோ எவால்வேட் தி கிவன் டிடெர்மினன்ட் கொடுத்துட்டாங்க, ஈக்குவல்ட்டின்னு என்ன சொல்லணும், ஜீரோன்ட்டு ப்ரூவ் பண்ணும். ஸோ இப்போ டிடெர்மினன்ட் ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவுக்கு இங்கே யோசிக்கிறதா சம்மோட ஹைலைட்டேவும். ஓகே, அப்போ ஹியர் கிவன் டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா, டிடெர்மினன்ட் வாட்ஸ் வேல்யூ 2, 3, 5, 7, 8, 9, அப்போ 65, 75, 86 இது டேட்டாஸ் இருக்குது. ஸோ இது ஈக்குவல் டு ஜீரோன்னு கொண்டு வரணும், அதுதான் இந்த சம்மோட ஹைலைட்டு. ஸ்ட்ரெயிட்டாக டிடெர்மினன்ட் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஜீரோ வரும், ஆனால் பட் டேக் இட் மோர் டைம். அப்போ இந்த கொடுத்துருக்க டேட்டாவை நம்ம என்ன பண்ணால் ஜீரோ வரும் அப்படின்னு யோசிங்க, அதுதான் அந்த சம்மோட ஹைலைட். என்ன பண்ணால் இது ஜீரோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காலம் 1, காலம் 2, காலம் 3 இருக்குது. ஸோ அப்போ 3க்குமே இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்களேன், கரெக்டாக கெஸ் பண்ணி பாருங்கள், அதுதான் இந்த சம்மோட ஹைலைட். இப்போ நல்லா பாருங்கள், ஹியர் ஒரு 7, 7, 9 மல்டிப்பிள் பண்ணி பாருங்கள், 7 × 9 ஹவு மச் வேல்யூ, 63 வந்து நிற்குமா? ஓகே, வாட் மீனிங், C2 நான் 7 ப்ராடக்ட் பண்ணிட்டேன், கிளியர்னா? C2 காலமில் 7 ப்ராடக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு C1 அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன், C1 ஆட் பண்ணினா வாட் ரியாக்ஷன், 2, வாட் வேல்யூ கிடைக்குது, 65 கிடைக்குதுங்களா? கரெக்டாக கிளியர்னா? இதை கெஸ் பண்ணுறதா ட்ராக் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணலான்டா, நல்லா பாருங்கள், C2 9 ப்ராடக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் C1 ஆட் பண்ணுனா கண்டிப்பாக C3 ஈக்குவலாக இருக்கும். சேம் வே 8 × 9 72 ப்ளஸ் 3 75, கரெக்டாக கிடைக்குதுங்களா? ஸோ 9 × 9 81 ப்ளஸ் 5 ஆட் பண்ணால் 86 வந்துச்சுங்களா? கிளியர்னா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, C1 ஐ கேன் சேஞ்ச். எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்? C1 ப்ளஸ் 9 × C2 அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். C1 ஆர் C2 கூட சேஞ்ச் பண்ணிக்க, C2 C1 ப்ளஸ் 9 C2 கூட போட்டுக்க, நாட் ஏ ப்ராப்ளம். ஸோ அப்போ ஹியர் ஈக்குவட் பண்ணிங்கன்னா அப்போ வாட் ரியாக்ஷன், அப்போ 65 கிடைக்குமா? அகெயின் இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணால் 75, நெக்ஸ்ட்டு 86. ஸோ ரிமைனிங் அசீஸில் 8, 7, 8, 9, 65, 75, நெக்ஸ்ட்டு 86 ஃபார்ம் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ இந்த வேல்யூ என்ன பண்ணிக்கிறேன்டா, ஈக்குவல்ட்டு என்ன பண்ணிடலாம், ஸ்ட்ரைட்டாக ஜீரோ போட்டுக்கிறேன். ஒய் சார், ஹவு டு புட் ஈக்குவல் டு ஸ்ட்ரைட்டாக ஜீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி சிம்பிள், கரெக்டான ரீசன் சொல்லிடுங்க. வாட் த ரீசன் ஹியர் திஸ் வேல்யூ ஆஃப் டிடெர்மெண்ட்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ? C1 C3 ஈக்குவல். ஸோ ஒரு டிடெர்மெண்ட்டில் எனி 2 ரோஸ் ஆர் எனி 2 காலம்ஸ் ஆர் ஈக்குவல், தெர்ஃபோர் த வேல்யூ ஆஃப் டிடெர்மெண்ட்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா, அப்போ C1 ஈக்குவல் டு C3, இஸ் கிளியர்? C1 ஈக்குவல் டு C3, போத் ஆர் ஈக்குவல், தெர்ஃபோர் வேல்யூ ஆஃப் டிடெர்மெண்ட்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அண்டர்ஸ்டுட்மா? தட்ஸ் அ மெயின். ஸோ அந்த கரெக்டான ரீசன் சொல்லிடுங்க, ஸ்ட்ரைட்டாக போட்டு ஜீரோன்னு போடுறதா மார்க் போட மாட்டாங்க. என்ன ரீசன்? C1 ஈக்குவல் டு C3 ஈக்குவல், அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள் சைடில், தென் ஒன்லி சைடில், சம்மளே கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம், அப்படி மென்ஷன் பண்ணாதே உனக்கு மார்க் இருக்கும். அண்டர்ஸ்டுட்மா? தேங்க்யூ.